வணக்கம். இன்றைக்கு தோல் நோய்களை குணப்படுத்தும் சக்தி கொண்ட காய்கறிகளை பற்றி பார்க்கலாம். தோல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நமது வாழ்க்கை முறை மாற்றமே முக்கிய காரணம். ஆரோக்கியமற்ற உணவுகள், ஊட்டச்சத்து குறைபாடு, மன அழுத்தம், மலச்சிக்கல், நீர்ச்சத்து குறைவு, உடல் சுத்தமின்மை, கிருமி தொற்று, நோய் எதிர்ப்பாற்றல் குறைவு என பலவித காரணங்களால் தோல் நோய் ஏற்படுகிறது. தேமல், அலர்ஜி, படை, அரிப்பு, படர்தாமரை, சோரியாசிஸ் போன்ற இன்னும் பல வகையான தோல் நோய்களை உணவு கட்டுப்பாட்டின் மூலம் சரி செய்ய முடியும். முக்கியமாக கடைகளில் வாங்கும் தின்பண்டங்கள், எண்ணெயில் பொரித்த உணவுகள், மாமிச உணவுகள் போன்றவற்றை தவித்துவிட்டு நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் தோல் நோய்களை தீர்க்கும் ஆற்றல் கொண்ட மூன்று முக்கிய காய்கறிகளை பற்றி இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். 1. கோவக்காய். தோல் நோய்களுக்கு சிறந்த பலன் தரும் ஒரு அற்புத உணவு கோவக்காய். இக்காயில் நீர்ச்சத்து, இரும்புச்சத்து, நார்ச்சத்து, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் மற்றும் அத்தியாவசிய விட்டமின்களும் நிறைந்துள்ளன. தினமும் காலை மாலை 5-10 கோவக்காயை பச்சையாக நீர்விட்டு அரைத்து ஜூஸாக செய்து தொடர்ந்து அருந்தி வரும் பொழுது அலர்ஜி, அரிப்பு, தழும்புகள், தேமல், சோரியாசிஸ் போன்றவை படிப்படியாக குறைந்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அது மட்டுமின்றி சர்க்கரை நோய், வயிற்றுப்புண், வயிற்றுப்புழுக்கள் போன்ற பல்வேறு பாதிப்புகளும் நீங்கும். குறிப்பாக இந்த கோவக்காய் செடியை வீட்டிலேயே எளிதில் வளர்க்க முடியும். இதில் நாட்டு கோவக்காய் செடி மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியது. 2. பீர்க்கங்காய். அடுத்ததாக தோல் நோய்களுக்கு சிறந்த தீர்வினை அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த காய் பீர்க்கங்காய். இரும்புச்சத்து இக்காயில் அதிகம் நிறைந்துள்ளது. மேலும் விட்டமின் சி, துத்தநாகம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்களும் உள்ளன. ஒரு கைப்பிடி அளவு பீர்க்கங்காயை பச்சையாக தோளுடன் நறுக்கி ஜூஸாக செய்து தினமும் ஒருவேளை வெறும் வயிற்றில் தொடர்ந்து அருந்தி வரும் பொழுது தோல் நோய்களின் பாதிப்புகள் படிப்படியாக குறைந்து வரும். சருமத்தை வறட்சியின்றி ஈரப்பசையுடன் வைத்து கொள்ளும். மேலும் இரத்தச்சோகை, உடல் பருமன், அல்சர் போன்ற பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடியது பீர்க்கங்காய். 3. வெண்பூசணிக்காய். தோல் பிரச்சனைகள் மட்டுமின்றி உடற்சூடு, அல்சர், உடல் பருமன், தலைமுடி உதிர்வு, புற்றுநோய் போன்ற பல்வேறு பாதிப்புகளுக்கு அருமருந்து வெண்பூசணிக்காய். பொதுவாக தோல் நோய்களுக்கு நீர்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் எடுத்துக்கொள்வது நல்லது. அதிலும் வெண்பூசணிக்காய் மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியது. உடலில் பிராணசக்தியை அதிகரிக்கும் ஆற்றல் வெண்பூசணி சாற்றிற்கு உண்டு. வெண்பூசணிக்காயின் 2-3 கீற்றுகளை தோளுடன் சேர்த்து அரைத்து சாறாக காலை வெறும் வயிற்றில் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள், கழிவுகளை நீக்கி இரத்தத்தை சுத்திகரிக்கும். இதன் மூலம் சரும நோய்கள் குறைந்து உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். மேற்கூறிய இந்த காய்கறி வகைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் சேர்த்து கடைபிடிக்கும் பொழுது தோல் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து விரைவில் விடுபட முடியும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.